சமையல் செய்யுங்க சேனலில் நான் தான் நடத்துகிறேன். இவ்வளோ நாள் வீடியோ போடாததுக்கு மன்னிச்சுக்கோங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அது சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோவுக்கு வந்திருக்கிறேன். நான் இப்போ ரொம்ப உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கேன். என்னை காப்பாற்ற முடியுமா என்னன்னு தெரில. இந்த உசுருக்கு போராட்டம் வந்து என்னோட சொந்தமே மரணப்படுக்கையில் இருக்கிறேன். இப்போ எனக்கு மூச்சு கூட விட முடியல. என் வயிறு வீங்கிடுச்சு, என் காலும் வீங்கிருச்சு, மூச்சு விட முடியல. அவங்க கண் ஆப்ரேஷன் சொல்லிட்டு என்னோட தாய் போன் போட்டு வர வச்சு அவங்கள பார்க்க என்னை நான் ஊருக்கு போனேன். போய் நான் எல்லாமே வாங்கி போட்டு நான் தான் அவங்கள பார்த்தேன். பார்த்து உடம்புலாம் தேர்ன பிறகு அவங்க திட்டம் போட்டு வர வச்சுக்காங்கன்னு எனக்கு தெரியல. இவங்க எல்லாரும் சேர்ந்து திட்டம் போட்டு எனக்கு வர வச்சுக்காங்கன்னு தெரியல. உன் அப்பா மாதிரியே நீயும் கை கால் வீங்கி வயிறு வீங்கி சாவ அப்படின்னு என்னை பெத்த தாய் சொன்னிச்சு. அதான் அது வாயாலே சொல்லிடுச்சு. என்ன மரண படுக்கையில இருக்கிற என் உயிர் இருக்கணும், எல்லாரும் எனக்கு பிரார்த்தனை பண்ணுங்க, என் உயிர் இருக்கணும். இது என் புள்ள இருக்கணும், அவனை காப்பாத்த கூட நான் இல்ல. என் புள்ள சின்ன பையன், அவனை காப்பாத்த கூட இல்ல. இவங்களால என் குடும்பம் அழிஞ்சு போச்சு. இத்தனை பேர்னால, ஆறு பேர்னால என் குடும்பம் அழிஞ்சு போச்சு. கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சதுன்னா கூட எனக்கு உதவி பண்ணணும். ரொம்ப முடியல எனக்கு. அவங்க போட்ட விஷம், என்ன விஷத்தை போட்டாங்களே தெரியல. ரொம்ப 6 மாசமா கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கேன். நானும் எங்கெங்கயோ பாத்துட்டேன், உடம்பு இன்னும் சரியாகல. ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன். மக்களே, நீங்க நல்லாயி நான் உங்களுக்கு வீடியோ போடணும், அதுக்கு பிரார்த்தனை பண்ணுங்க. பெத்த தாயே எனக்கு இந்த நிலைமைக்கு ஆளாயிடுச்சு. சின்னதுல இருந்து கொடுமைப்படுத்தும் அந்த பெத்த தாய். ஆனா கூட அவங்க மேல அன்பு வச்சு நான் அவங்களுக்கு கருணை காட்டி கண் ஆபரேஷனுக்கு போய் பார்த்து கொடுத்ததுக்கு எனக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. இது எதுக்காக கொடுத்தாங்கன்னா, எங்க பாட்டி என் பேர்ல சொத்து வச்சிருக்காங்க. அந்த சொத்துக்காக அவங்களே எல்லாம் வாழ்ந்துக்கிறட்டும். நான் ஒண்ணுமே கேட்கல, பணம் கேட்கல, அவங்களுக்கு நகை கேட்கல, ஒண்ணும் கேட்கல. எனக்கு பிறந்ததுல இருந்து ஒரு ட்ரெஸ் கூட எடுத்து கொடுத்தது இல்ல, ஒரு நகை கூட எடுத்து கொடுத்தது இல்ல, ஒருவேளை சோறு கூட உருப்படியா போட்டது இல்ல. நானே சம்பாரிச்சு நானே வாழ்ந்தேன். ஆனா அது ஹாஸ்டல்ல தான் வளர்ந்தேன். பெருசான பிறகுதான் என்னை கூட்டிட்டு போனாங்க. அவங்கள சும்மா விடாதீங்க. வணக்கமேரி அவ பேரு நிர்மலான்றவ முக்கியமான காரணம். அவ எப்ப பாரு என்னை டார்ச்சர் பண்ணி செத்து போன்னு சொல்லுவா. ஆனா எதுக்காக சொல்லுவான்னு எனக்கு தெரியல. சொத்துக்காகவும் நகைக்காகவும் எனக்கு போட வேண்டிய நகையெல்லாம் அவளுக்குதான் போட்டு கொடுத்தாங்க. நான் கூட நினைச்ச தங்கச்சிக்கு போட்டுக்கிறட்டும் தான் நான் பெருந்தன்மையா இருந்தேன். அவங்கள்ட்ட ஒரு பைசா கூட நான் கேட்கறது இல்ல, ஒரு ரூபாய் கூட நான் கேட்கறது இல்ல. அவங்க கஷ்டத்துல இருக்கும்போது நான் தான் உதவி செஞ்ச பணம் கொடுத்து, ஆனா அவங்க எனக்கு உதவி செய்யல. இப்ப மரண படுக்கையில இருக்கனே மக்களே. பெத்த தாயே இப்படி செய்யுமா? கூட பிறந்த தங்கச்சி தம்பிங்களே இப்படி செய்வாங்களா? சொத்துக்கு நான் இடைஞ்சலா இருப்பேன்னு சொல்லிட்டு நான் சைன் போட மாட்டேன்னு சொல்லிட்டு எதுக்கும் என் குடும்பத்துக்கு என் பிள்ளைங்க தாய் இல்லாம ஆயிட்டேன். ஆயிடுவோம்னு பயமா இருக்கு. ரொம்ப வயிறு வீங்கிட்டு இருக்கு, காலெல்லாம் வீங்குது, மூச்சு விட முடியல. எனக்கு உசுறு வேணும். இந்த மாதிரி துரோகம் பண்றவங்கள, உசுறு எடுக்கிறவங்கள சும்மா விடக்கூடாது. தண்டனை வாங்கி கொடுக்கணும் கடவுளே. என்னால முடியல. இதோட முடிச்சுக்கிறேன். உசுரோட இருந்த நான் ஒரு வீடியோ போடுறேன். இதோட முடிச்சுக்கிறேன். என்னால முடியல. வயிறு வீங்கிட்டு மூச்சு விட முடியல. இப்ப கூட உங்கள்ட்ட பேச முடியாமதான் பேசுறேன்.